ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கே தோணுச்சு, சரி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம என்ன தான் வந்து சில விஷயங்கள் நம்ம யோசித்தாலும் வந்து இந்த நேரத்தில் அக்காவுக்கு வந்து அவங்களுக்கு என்ன வந்து சரியாக வந்து யோசிக்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் அம்மாக்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவங்க விருப்பத்துக்கு நீ வந்து இது பண்ணுமா, நம்ம ஏதாச்சும் செஞ்சோன்னா நாளைக்கு வந்து அக்காவுக்கு வந்து இதாகிடும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறதோட அக்கா என்ன யோசிக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், சரி சரி நான் வந்து அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம முதல் வாழ்க்கையில் வந்து அவளுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறது வந்து சரியானதாக இருந்தால் இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து எனக்கு இது மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், சரிம்மா நீ அதெல்லாம் யோசிக்காத, நாளைக்கு வந்து அவர் தான் வராருல, மாமாவும் வந்து அந்த பையனோட அப்பாவும் வராங்க, வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோம், பேசிட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்க என்னென்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னதுக்கப்புறம், சரி சரி நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இருந்தார். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸ் கிளம்பிகிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் அம்மாக்கிட்ட, நான் வந்து மதியானம் வந்துடுறேம்மா, வந்தாங்கன்னா ஏன்னா காலையில் வந்து ஏதோ மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு மேனேஜரு, கண்டிப்பாக அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு மணி நேரம் வச்சு அட்டன் பண்ணிட்டு நீங்கள் சைன் போட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா நேற்று நான் லீவ் கேட்டேன், ஒரு மணி நேரம் வச்சு நீங்கள் வந்து மீட்டிங்கில் அட்டன் பண்ணிடுங்க, இல்லைன்னா வந்து அதுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஹெட்டில் பேசுவாங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து இதுக்கு இடம் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ஏன் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்க நேரத்தில் வந்து நமக்கு வந்து வந்து இன்க்ரிமெண்ட் வேற பண்ணுவாங்க, அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம இதே மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குழப்பத்திலே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம், நம்ம வந்து என்ன தான் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மனசு வந்து ஒரு கவலையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, மறுநாள் வந்து நான் அம்மாக்கிட்ட சொன்னப்போ அம்மா சொன்னாங்க, என்ன பண்ணி அவங்க வர நேரத்தில் இல்லைன்னா எப்படி அப்படின்றதுக்கு நான் மாமாக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுறேம்மா, இது மாதிரி நீங்கள் வர்றபடி வாங்க, நான் வந்து மதியானம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன்னா, இல்லைன்னா என்ன நீங்கள் இருக்கிறீங்க, அக்கா தான் லீவ் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் இது பண்ணுங்கள், சித்தியும் வர சொல்லியிருக்கீங்கல்ல, அவங்க வந்து பார்த்துக்குவாங்க பேசுவாங்க, அதனால் நீங்கள் ஒன்றும் யாரும் வர்றது வந்து ஒரு புதிய ஆள் கிடையாது இல்லை, அவர் ஏற்கனவே நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு ரொம்ப வருஷம் ஆகுது பார்த்து அவ்வளோ தானே, அதனால் நீங்கள் எதுவும் ஒன்று இது பண்ணிக்க வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்றதுக்கு சரி சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து நானும் வந்து அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி நான் போயிட்டு அக்கா கிட்டே நான் வந்துடுறேன்க்கா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்புனேன். ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே வந்து இந்த சமயத்தில் இன்றைக்கின்னு பார்த்து மீட்டிங் வந்து வச்சுட்டாங்களே, இல்லைன்னா வந்து நம்ம தான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணோம், இது மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா சொன்னதுனால வந்து சரி நம்ம போய்ட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுவோம், ஒரு மணி நேரம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 12 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து சரியானதாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க வந்தால் நம்ம இருக்கிறதுனால அம்மா வந்து கொஞ்சம் நல்லா தான் கவனிப்பாங்க, அதனால வந்து நம்ம இது பண்ணலன்னா அதெல்லாம் பார்த்துக்குவாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு சரியாக தான் இருந்துச்சு. ஏன்னா மேனேஜர் வந்து சொன்னது மாதிரி அதில் வந்து வேறு வேறு கம்பெனியில் உள்ளவங்களாம் வந்து அந்த மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க, அப்போ தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் என்கிட்ட. இப்போ தெரியுதா தினேஷ் உங்களுக்கு வந்து ஏன் தெரியுமா அந்த மீட்டிங்க்கு வர சொன்னிட்டு, இதில் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து இதை கற்றுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்கை பற்றி நிறைய வந்து சொல்கிறாங்க, அதனால தான் வந்து நான் வந்து ஒன்று சொன்னேன், இல்லைன்னா வந்து உங்கள் அக்கா வீட்டில் வந்து ஒரு முக்கியமான இதுங்கிறப்போ நான் ஒன்று வேண்டான்னு சொல்லியிருப்பேனா, ஏன்னா இது வந்து அவங்க வந்து கம்பெனிலேருந்து வந்து இதை இது பண்ணுறது, அதனால் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால தான் பிரியாவுக்கு கூட இன்றைக்கி வந்து என்கேஜ்மெண்ட்னு சொல்லியிருந்தாங்க, அதை கூட நம்ம ஈவினிங் பார்த்துக்கலாம், நல்ல நேரம் பார்த்து பார்த்துக்கலான்னு நான் சொல்லி சொல்லியிருக்கேன். அப்போனா எந்த அளவுக்கு இது முக்கியமானதுன்னு பார்த்துக்கோ அப்படின்றதுக்கு, சரி சார் அதெல்லாம் புரியுது எனக்கு, புரியாமல் இல்லை, நீங்கள் சொன்னதில் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும் சார், நீங்கள் சொன்னால் நீங்கள் எங்களோட ஹெட்டாக வந்து இவ்வளோ நாளாக 4-5 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியாதவங்களை பற்றி சார், அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் யோசிக்கல, நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி சரிப்பா நீங்கள் வந்து மீட்டிங்கை வந்து பார்த்துக்கோங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க என்னென்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்கு, அதெல்லாம் சார் நானும் வந்து சரவணாவும் வந்து பார்த்துக்குவோம் அதெல்லாம்
அடுத்த தடவை நம்ம வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தார். சரி சரி சார், நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்.